செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் இடி மின்னலோடு கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, டி நகர், அண்ணாசாலை என நகரின் பல பகுதிகளிலும், தாம்பரம், குரம்பேட்டை, பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் டி நகர் ஜெயின் செட்டி சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கி நின்றது. அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மேடு பள்ளங்கள் தெரியாமல் மெதுவாக தத்தளித்து சென்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் ஆறு போல ஓடியது. மாலை நேரத்தில் பல இடங்களில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் இடி மின்னலோடு பலத்த மழை பெய்தது. இதனால் மலைப்பிரதேசங்களைப் போல அங்கு குளிர்ச்சியான சூழல் உருவானது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் பிரதான சாலைகளில் மழை நீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேல் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நின்றது. இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய பலத்த மழை பொழிந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். காந்திநகர், மேலாளத்தூர், கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் பூமி குளிர்ச்சியானது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.